முடிப்பா ஃபர்ஸ்ட் கிளாப் வந்துக்கலாம் பத்திரிகை நண்பர்களுக்கு குடும்ப நண்பர்களுக்கு இந்தியாவுக்கு அத்தனை பேருக்கும் வணக்கம். சில சமயம் அமைதியா இருக்கிறது நல்ல பதில் நினைக்கிறேன். அமைதியா இருக்குமா? ஓகே, இது ரொம்ப நாள் கேள்விப்படுது. ஒரு படம் எடுக்கிறது ஈஸி, ஆனால் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுனா வந்து அது ஒரு போருக்கு போகிற மாதிரி, அது ஒரு வார்ஃபீல்ட் மாதிரி, ஒரு பேட்டில் மாதிரி. அது ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு கல்ட் ஃபில்ம் எடுக்கணும் அப்படின்னா வந்து இது அதுக்கும் கொஞ்சம் மேலே. ஒரு மிராக்கிள், நிறைய மிராக்கிள் நடக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், நிறைய பாசிட்டிவ் நடக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சிட்டேன், பட் போக போக அதெல்லாம் கொஞ்சம் நம்ப வேண்டியதாக இருக்குது. இதுக்காக தான் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்டதுக்காக தான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ என்ஜிகே செலக்ட் பண்ணதுக்கான காரணங்கள், இங்கே வந்ததுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக, இது எனக்கு புலைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புலைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேற இடத்துக்கு வந்திருக்கோம், வேற விஷயத்துக்காக வந்திருக்கோம். அப்போ இது பண்ணுறது வந்து எனக்கு சரியாக படலை. இல்லை சொல்லிடுறேன், அதுவும் காரணமாக சொல்லிடுறேன். நான் என்ஜிகே ரிலீஸ் டிசைட் பண்ணது வந்து இன்னொரு நார்மலான ஃபில்மாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். அதுக்காக தான் செல்வராமன் அவர்கள் கூட என்னையும் நினச்சோம். ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை டைரக்டர்ஸ். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே வச்சுருக்கோம், நல்லா நடந்துகிட்ருக்கு. பட் எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும் போது ஐ ஹாவ் டு பி வித் மை டீம், ஐ ஹாவ் டு பி வித் மை டைரக்டர்ஸ், வித் மை ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் இதே மேடையில் தான் சொன்னேன் தீபாவளி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை. எனக்கு பாலா நான் சொன்னது தான் ஞாபகம் வருது. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வர்றதுக்கு வந்து அது பட்டாசும் பொங்கலும் கிடையாது, அது படம். அது எப்போ வரணுமோ அப்போ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நம்மளுக்கு மீறி நடக்கும்போது வந்து வி ஹாவ் டு பி வித் இட், வி ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இது வந்து இன்னொரு ப்ரொஃபஷன் ஆஃப் ஹோப் தான், அது எல்லாமே ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கிற விஷயந்தான். ஸோ அதுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ நம்பிக்கை கொடுக்க முடியுமோ, எவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் கொடுத்து அந்த விஷயத்தை நினச்சி எப்படி நினச்சி ஆரம்பித்தோமோ அந்த மாதிரி முடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. மனசார என்னோட நான் வருத்தப்படுறேன், தீபாவளிக்கு வர முடியல, உங்களுக்கு சொன்ன மாதிரி வர முடியலங்கிற வருத்தம் எங்களுக்கும் இருக்குது. உங்களோட நிலைமையும் புரியுது. யூ ஆல்சோ ஹாவ் உங்கள் எல்லா எங்கெங்கே யார் யார் இருக்கீங்களோ எல்லா இடத்துலையும் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு நீங்கள் என்னென்ன போராடுறீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியல, அதை எல்லாமே நாங்களும் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு இணையாக எங்களுக்கும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதை சமாளிச்சிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே ஓடிட்டுருக்கு, எல்லாமே சொல்லிட்டுருக்குன்னா வந்து உங்கள் அன்புனால் மட்டும்தான். உங்கள் அன்பு எப்பவுமே இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இங்கே வந்து இது போயிடலாமா? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு செந்தில் சார், அரவிந்த் சார். ஏன்னா எப்போ நாங்கள் டுடியில் வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோமோ அதுக்கான ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண போகிறோம், மூவி பாஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லும் போது வி ஜஸ்ட் குடன்ட் ஈவன் திங்க் எஸ் லெட்ஸ் டூ இட் அப்படின்ட்டு உடனே நாங்கள் ஜம்ப் பண்ணோம். செகண்ட் சீசன் வந்து 750 என்ட்ரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கான்வெகேஷன் வந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு காலேஜில் வந்து எல்லோரும் ஒரு பட்டமளிப்புல வந்து எல்லாருமே வந்து பயங்கரமான பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா என்ன ஒரு விஷயம் வருமோ, ஏதோ தெரியாமல் வந்து ஒரு
பர்க்லியில் வந்து யூனிவர்சிட்டி போனேன் நான் ஒரு கான்வெகேஷனுக்கு. அந்த ஃபீல்டை என்னால் இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சோ மெனி யங் டேலண்ட்ஸ் யார், சோ மெனி ஒண்டர்ஃபுல் பீப்புள் யார், யங் ஃபில் மேக்கர்ஸ் யார், அவ்வளோ பேரையும் வந்து ஒரே இடத்துல பார்க்குறக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு இங்கே புக்கில் படிச்சிருக்கேன், ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தே மேக் சம் லைக் ஐடோன் ஒரு ஒரு 70,000 முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குமா, வை திஸ் அண்ட் வை நாட் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அத்தனை முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், ஏன் இந்த கம்பெனி பேர், ஏன் இந்த டைட்டில், ஏன் இந்த ஆர்டிஸ்ட்டு, ஏன் இந்த பேக்ரவுண்ட், ஏன் இந்த ஸ்டோரி, ஏன் இந்த லென்ஸு, ஏகப்பட்ட முடிவுகள் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ த டைரக்டர்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ். 22 வயசு, அதை விட இன்னும் கம்மியான வயசு, வேறு ப்ரொஃபஷனு, பட்ஜெட் வந்து நாட் ஈஸி டு நோ புட் எவ்ரி திங் டுகெதர், ஒரு டீமாக மற்றவங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்து இந்த வயசில் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி யாராவது ஒருத்தங்க உதவி பண்ணாங்கன்னா மேலே தூக்கி விட்டுருவாங்க, வந்துடலாம். பட் இவங்க தான் அந்த உலகத்தையே க்ரியேட் பண்ணணும், இவங்க தான் வந்து அந்த ரேஸை லீட் பண்ணணும், இவங்க தான் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், இவங்க தான் வந்து ஒரு டீமை வந்து சேர்க்கணும், இவங்க சொல்கிறத வச்சு தான் வந்து ஒரு விஷயமே நடக்கும். ஸோ இந்த வயசில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரதே வந்து யூ நீட் லாட் ஆஃப் நோ திங் ஹேப்பனிங் இன் யுவர் மைண்ட். அந்த மாதிரியான நிறைய பேரை இங்கே ஒரே அரங்கத்தில் வந்து பார்க்குறக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னா வந்து ஐ நீட் டு தேங்க் அகெயின் மூவி பாஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாப் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் ஃபார் மீ. ஆனால் இது இன்னொரு ஜென்ரேஷன், இது இன்னொரு அருமையான ஒரு ஜென்ரேஷன், இன்னொரு இரா நடந்துகிட்ருக்கு. நான் சொல்வேன், நான்லாம் வந்து 70s கிட்டு. ஸோ இப்போது இருக்கிற கிட்ஸ்க்கு, இப்போ இருக்கிற ஸ்கூல் கிட்ஸ், இப்போ இருக்கிற காலேஜ் கிட்ஸ்க்கு டு பி ரெலவென்ட்டே வந்து யூ ஹாவ் டு கீப் நோ சர்ச்சிங், யூ ஹாவ் டு எவ்ரிடே ஹாவ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் நான் இதை உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாலா நான் சொன்ன விஷயம் தான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஸ்டேஜில் கூட ஒரு தம்பி கூட நான் அதை ஷேர் பண்ணேன், ஷார்ட் ஃபிலிமில் பார்க்காதீங்க, இது வந்து டெஃபினெட்லி மேக்கிங் அ ஹியூஜ் இம்பேக்ட். இப்போது 200 தியேட்டருக்கு மேலே வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஸ்டே. பாலாண்ணா நான் நந்தா பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் தான் அது. ஏதாவது உங்கள் மனசுக்குள்ளே வந்து நீ ஏதாவது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ, இல்லாட்டி ஏதாவது ஒன்று வந்து நான் உண்மையாக நினச்சி பண்ணலை, மனசார பண்ணலை அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னு சொல்லி ஒன் மோர் போயிடலாம். எதுக்கும் யாராவது வெயிட் பண்ணுறாங்க, யூனிட் வெயிட் பண்ணதெல்லாம் கவலைப்படாத. ஏன்னா நீ பண்ணுற ஒரு ஒரு காட்சியும், நம்ம பண்ணுற படமும் நம்மளோட வாழ்நாளை தாண்டியும் இருக்க போகுது. ஸோ எங்கேயுமே நம்ம குறை வச்சிடக்கூடாது, எங்கேயுமே அதை வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது, அவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் இட் டெஃபினெட்லி மேக் கிரேட் திங்ஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் வந்து டெஃபினெட்லி மேக் ஒண்டர்ஃபுல் திங்ஸ். ஏன்னா உங்கள் வாழ்நாளை விட அதிகமாக எப்பவுமே நிரந்தரமாக இருக்க போகுது. அது ஒரு பதிவு, நீங்கள் வேண்டாம் நினச்சாலும் வந்து அது இட்ஸ் கோன் டு ஜஸ்ட் ஸ்டே தேர், இட்ஸ் கோன் டு பி கான்ஸ்டன்ட். ஸோ நெவர் காம்ப்ரமைஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து அதை சாதாரணமாக விட்டுறாதீங்க. நம்ம ஊரில் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் அந்த ஜூரி மெம்பர்ஸ் சொன்னதும் ஒரு வகத்தில் வந்து அது ஐ திங்க் இஸ் ரிஃப்ளெக்டிங் த சேம் திங். நிறையா இன்ஜஸ்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது நம்ம சொசைட்டியில். அது கிரிமினல் அஃபென்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம சொசைட்டியில் இருக்கலாம், நம்மளோட சிந்தனையில் இருக்கலாம், நம்மளோட உறவுகளில் இருக்கலாம், நம்மளோட இவ்வளோ நாளாக நம்பிட்டு இருந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம், நிறையா இன்ஜஸ்டிஸ் இருக்குது. ஐ திங்க் சினிமாவை தவிர வேறு எந்த ஆர்ட் ஃபார்மும் ஒரு மூடை, ஒரு நம்பிக்கையை, ஒரு வாழ்வை, ஒரு ஒரு ஒருத்தவங்களோட வாழ்வையை, வாழ்க்கையை அவ்வளோ அழகாக சொல்லிடவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணியிருக்கீங்க, டூ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் திங்ஸ். டெஃபினட்டாக ஒரு ஒரு பொய்டிக் ஜஸ்டிஸ் கிடைக்கும் போது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு கனெக்ட் நிச்சயமாக ஆடியன்ஸ்கிட்ட இருந்து அது கிடச்சிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ரியல் லைஃப்பில் வந்து அவங்க லைஃப் டைமில் அது நடக்குமா, அந்த ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அட்லீஸ்ட் அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அந்த ஃபேண்டசிக்குள்ளே போகும்போதோ, இல்லாட்டி அதை கனெக்ட் பண்ணும் போதோ வந்து அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் அட்லீஸ்ட் ஹேப்பன் திஸ் வே. இப்போது நிச்சயமாக கம்பளி பூச்சி மாதிரியான படங்கள் பார்த்துட்டு நிஜமாக ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்கெல்லாம் டெஃபினெட்லி அந்த ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மனம் திருந்துனா எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம் எதுவுமே இல்லை. அது ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, டெஃபினெட்லி இட் ரிஃப்ளெக்ட் சம்படிஸ் லைஃப், சம்படிஸ் கேரக்டர். நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் வந்து அங்கே ஷார்ட் ஃபிலிமாக வந்திருக்கு. ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒரு அம்மா அப்பா சொல்லி கேட்காம, ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கேட்காம, நம்ம சொசைட்டி சொல்லி கேட்காம, இல்லாட்டி மற்றவங்க யாருமே கூட இருக்கிற அன்பாக இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் அன்பாக இருக்கிறவங்க யாருமே சொல்லி கேட்காம ஒருத்தர் படம் பார்த்துட்டு நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட்ஸ் த இம்பேக்ட் அ மூவி கேன் மேக். எங்களுக்கு நிறைய உதாரணம் இருக்குது சினிமா வாட் மூவிஸ் கேன் மேக் அப்படிங்கிறதுல. எங்களுக்கு சிறிய உதாரணம் வந்து அதான் ஃபுட்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைக்குட்டி சிங்கம் ஃபுட்ஃபால்னு சொல்லிட்டு இருக்கும்போது
நம்ம 8 கோடி பேர் இருந்தாலும் ஒரு படம் பார்க்கறது வந்து ஒரு நல்ல படம் ஹிட் ஆகுது அப்படின்னா வந்து ஃபுட்ஃபால் கணக்கிடும் போது வந்து வி காட்டனோ 8 கோடி பேரில் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரில் 50 லட்சம் பேர் தான் ஒரு ஹிட் படத்தை கொடுக்குறாங்க. ஒரு பிளாக் பஸ்டர் ஃபில்ம் ஆகுது, ஒரு படம் ரொம்ப நல்லா போகுது, நிறைய பேர் வந்து அது படத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கும் போது வணிக ரீதியாக ஒரு 50 லட்சம் பேர் பார்க்குறாங்க. மேபி ஒரு நம்மளோட இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு ஒரு விஷயம் படம் சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு 80 லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க. 8 கோடி பேரில் 80 லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த 80 லட்சம் பேரில் ஒரு கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டி வந்து அவங்க லைஃப்பில் எவ்வளோ குறுகி குறுகி இருந்தாலும் வந்து அது ஒரு படம் வந்து மாற்றிருக்கு. எங்ககிட்ட வீட்டுக்கு வர பத்திரிகைகளும் சரி, நிறையா ஃபோட்டோஸ்லையும் சரி, போஸ்டும் சரி, விவசாயி அப்படின்னு போடுற வார்த்தை வந்து அந்த ஒரு படத்து மூலமாக வந்திருக்குன்னா அது 2D சரி, பாண்டியராஜன் சார் சரி, அந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேரும் சரி, அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து ஒரு சின்னதாக அவர் மாற்றிருக்குமே, மற்றவங்க அவங்கள பார்க்குற பார்வையை கொஞ்சம் மாற்றிருக்குமே அப்படிங்கிறது வந்து ஒரு படத்தில் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுற ஒரு படத்தில் வந்து அது சாதாரணமாக நடந்திருக்கு. ஸோ மூவிஸ் கேன் சேஞ்ச் லைஃப், கேன் சேஞ்ச் தாட்ஸ், சொசைட்டியில் இருக்கிற நிறைய நம்பிக்கைகளை வந்து அப்படியே மாற்ற முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ எதுவுமே ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு சோலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கோ, கீப் ஹேவிங் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் லைஃப் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு 20 வருஷம் ஆச்சு, அதனால் ஐ ஃபீல் தட் ஒரு சின்ன ஒரு வாய் தெரியுது, ஓகே நான் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் பலசாரமாக இருக்கேன். நான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து மேபி போர் அடிக்கலாம், இல்லை எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸில் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து சார் இது ரொம்ப முக்கியம் இருக்குது சார் அப்படின்னு எடுத்து போடுறவங்களை நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினெட்லி தாட்ஸ், ஐடியாஸ், வியூஸ், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அப்படியே மாறிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு சொல்கிறது வந்து டெஃபினெட்லி யூ ஹாவ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் நகரத்தில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, வேறு ஒரு தமிழ்நாடு பார்த்துருக்கீங்க, வேறு ஒரு இரவை பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் 70s பிறந்து நாங்கள் பார்க்குற இந்த உலகம் வேறு, நடுவில் நீங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது 2000 பிறந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இரா டோட்டலாக வேறையாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆல்சோ பி ரெலவெண்ட் டு த சொசைட்டி, பி எங்கேயாவது வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து யூ ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். பழசாயிராதீங்க அப்படிங்கிறதான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து பழசாயிடலாம், ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துலேயே வந்து பழசாயிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்துட்டுருக்கிற நிறைய டெக்னீஷியன்ஸ், ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கலாம் நிறைய பேர் வந்து என் கூட ஆரம்பித்தவங்க வந்து என்ன காரணமாக தெரில, யாரையுமே நான் சந்திக்கவே முடியல, பார்க்க முடியல, வேறு வேறு விஷயத்துக்கு போயிடுறாங்க. தேங்க்ஸ் டு மை டைரக்டர்ஸ், தேங்க்ஸ் டு பீப்புள் ஹூ கனெக்டட் வித் மீ, அவங்களால வந்து என்னோடய படகு இன்னும் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் ஈவன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ். இப்போவே ஒரு வச்சுங்க, ஐ வில் நாட் ஸ்டாப் யுர். இப்போ இவ்வளோ கேதர் பண்ணிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் போடுற பிளாட்ஃபார்முக்கு தான். இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து மேலே நீங்கள் எகிரி மேலே ஏறி அடிக்கணும், அடிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் ஒன்று வரும், அது மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. தென் யூ ஹாவ் அ லாங் லாங் வே டு கோ. ஒன்லி ப்ரவுட், ஒன்லி வெரி வெரி ஹாப்பி டு சீ ஆல் யூ அச்சீவ். இந்த வயசுலேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பாலும் விற்கலாம், கல்லும் விற்கலாம். நீங்கள் பால் விற்கணுமா, கல் விற்கணுமா முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இங்கே இடம் இருக்குது. God bless. Wish you all the best. Hi everybody, naunga singa Ramayanaske 0 Point Media ku subscribe pannunga.